அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிரச்சனையை பெரிய விஸ்வரூபமா இப்ப வளர்ந்திருக்குன்னு சொன்னால், முக்கியமா இதை திரையிடக்கூடாதுன்னு சொல்லும் எதிர்ப்பாளர்கள் தான் நம்ம முதல்ல நன்றி சொல்றோம். ஏன்னா இந்த படத்திற்கு தெரிஞ்சோ தெரியாமலோ விஸ்வரூபம் என்ற தலைப்புக்கு சொந்தக்காரன் நண்பர் கமலஹாசன் அவர்கள். ஆனா அதை நியாயப்படுத்தும் அளவுக்கு என்னுடைய நண்பர்கள் வந்து இந்த போராட்டத்தை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்றால், இந்த விளம்பரம் வந்து இந்த படத்திற்கு எடுத்திருப்பது எதிர்பாராத ஒரு எந்த படத்துக்கும் இல்லாத ஒரு விளம்பரம் இந்த படத்துக்கு இலவசமாக கிடைத்திருப்பதற்காகவே என்னுடைய நண்பர்களுக்கு நான் நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தனிப்பட்ட திரையரங்க உரிமையாளர்கள் எப்பொழுதுமே வந்து நியாயமானவர்கள், பண்பாளர்கள் என பல திரைவர்கள் உருவானதுக்கு எத்தனோ சரித்திரம் இருக்கு. ஆனா இந்த பிரச்சனை யார் பண்றாங்க, எதுக்காக பண்றாங்க, ஏன் வந்து இந்த படத்தை போடக்கூடாதுன்னு சொன்னா, உதாரணத்துக்கு ஒரு பொங்கல் அன்றது வருஷத்துக்கு வரக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல். ஸோ இதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சில ஊர்ல 20 தியேட்டர் இருக்கும், சில ஊர்ல 10 தியேட்டர் இருக்கும், சில ஊர்ல 4 தியேட்டர் இருக்கும். ஆனா ஆல்ரெடி இந்த வரக்கூடிய படங்கள் 3-4 படம் வருது, ஏற்கனவே கமிட் ஆயிட்டாங்க அந்த படங்கள். ஆனா இந்த கமலஹாசன் அவர்களுடைய படம் பிரம்மாண்டமான எதிர்பார்ப்பு இருப்பதுனால இதுவும் ரிலீஸ் ஆனா அவங்களுடைய வசூல் பாதிக்கும். அதனால முடிந்த அளவுக்கு இதை தடுக்கிறதுக்கு என்னென்ன இது வந்து வந்து முக்கியமா வந்து என்னென்ன வழிகள் இருக்கோ அதை பின்பற்றணுன்ற ஒரு காரணத்தினால இது வந்து திரையிடக்கூடாது. காரணம் டிடிஹெச்ல வருது, இது காரணங்கள் சொல்லிட்டு நொண்டி சாரம் இல்லைன்னு சொல்லி நிறுத்தினான்றதுதான் இது முழுக்க முழுக்க சுயநலம். ஸோ இந்த எண்ணங்கள்ல வந்து அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து ஏற்கனவே உங்களுக்கு ஞாபகம் சில முக்கியமானவங்களுக்கு திரையரங்களுடைய செயலாளர் வந்து மறைந்த டி ராமானுஜன் அவர்கள் இருந்தார் தான். அவர் தான் மூத்த திரையரங்குமாரு. இப்போ திருவாரூர்ல ஜெயந்தி தியேட்டர் கூட அவருடைய சொந்த தியேட்டர். அவர் இதே மாதிரி ஒரு பிரச்சனை இண்டஸ்ட்ரியில வரும்போது சில படங்களை வந்து திரையிடக்கூடாது, தியேட்டர் கொடுக்கக்கூடாது, அப்படி தியேட்டர் மீறி கொடுத்தா அந்த தியேட்டர் மேல நடவடிக்கை, இப்படி பல பிரச்சனைகள் நடிகர்கள் மேலேயும் தயாரிப்பாளர்கள் மேலேயும் விநியோகஸ்தன் மேலே வரும்போது அவர் பெருந்தன்மை ஒரு வார்த்தை சொன்னார், எந்த அமைப்பா இருந்தாலும் எடுக்கக்கூட முடிவுகள் வந்து இன்னொரு வர்க்கத்தை வந்து பாதிக்கக்கூடாது, இன்னொரு நபர் வந்து பாதிக்கக்கூடாது. காரணம் திரையரங்க உரிமையாளர் சங்கம் வந்து நிச்சயமாக சொசைட்டி ஆக்ட்ல மட்டும் இல்லை, அது வந்து தனிப்பட்ட ஒரு அரசாங்கத்தில் நீங்க பாத்தீங்கன்னா தயாரிப்பாளர்களுக்கு லைசன்ஸ் கிடையாது, விநியோகஸ்தருக்கு லைசன்ஸ் கிடையாது. ஆனால் திரையரங்க உரிமையாளர்களுக்கு வந்து அரசாங்கத்தினுடைய லைசன்ஸ் கொடுத்தாதான் அவங்க திரையரங்கு வந்து ஓபன் பண்ண முடியும். ஆக மொத்தத்தில் அரசுக்கு கட்டுப்பட்டவங்க தான் திரையரங்க உரிமையாளர்கள், பொதுமக்களுடைய நலனை பாதுகாக்க வேண்டியது அவங்களுடைய கடமை. அந்த அடிப்படையில் நீங்க வந்து ஒரு அமைப்பு வந்து நீங்க படம் போடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு உரிமை கிடையாது. காரணம் வந்து அதனுடைய வருவாய், இன்னைக்கு கமலஹாசன் அவர்களுடைய படத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஒரு 40 கோடி வசூல் ஆகுதுன்னு சொன்னால் அதுல கிட்டத்தட்ட 12 கோடி ரூபாய் வந்து வரியா அரசாங்கத்துக்கு செலுத்துறோம். ஸோ அது அரசாங்கத்துக்கு வருவாயை வந்து தடுப்பது வந்து எப்படி வந்து ஒரு அரசாங்கத்தினுடைய சொத்து வந்து சேதப்படுத்தினால் என்ன சட்டம் பாயுமோ அந்த சட்டமும் இது பாயும். ஏன்னா எல்லாமே நண்பர்களாக இருக்கிறது உண்மையை வந்து நம்ம சொல்லி ஆகணும். ஆக இந்த அடிப்படையில வந்து அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை வந்து முறையாக தயவு செய்து இது வந்து ஏதோ ஒருத்தருக்கு நம்ம ஏதோ வந்து இந்த காரணத்தினால வந்து நம்ம தடை செய்யணுன்றது இல்லாம சரி என்ன என்ன பண்ணணும்னு சொன்னாலும் உண்மையிலேயே இன்னைக்கு பார்க்கும்போது காலையில மாடியில பார்க்கும்போது பக்கத்து வீட்டுல எல்லாம் வந்து டிஷ்ஷு வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டா இனிமேல இப்ப இந்த படம் வந்து தியேட்டர்ல வராதாங்கன்னு சொல்லி எல்லாரும் இப்பதான் வந்து டிஷ்ல பாக்கணுன்ற ஒரு எண்ணம். உண்மையிலே சொல்ல போனா திரையரங்க இப்ப போராடிட்டு இருக்கிறவங்க எல்லாம் டிஷ்ஷுக்கு மறைமுகமா அவங்க வந்து ப்ராபகண்டா பண்ணி அவங்க பிசினஸ் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் டிஷ்ஷினுடைய இது வந்து பிரபலம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியும். என்ன பண்ணிருக்கணும் திரையரங்க உரிமையாளர்கள், சப்போஸ் இப்படி ஒரு டிடிஹெச் வருதுன்னு சொன்னாரு, நிச்சயமா டிடிஹெச் வந்து சினிமாவை பாதிக்க தெரிஞ்சதுன்னா என்ன பட்டி தொட்டி கூட இந்த படத்தை போட்டு அரசாங்கத்துல இருந்து இந்த கட்டணத்துக்கு தான் படத்தை திரையிடுவோம். அப்போ வந்து காம்படிஷன்ல வந்து டிடிஹெச்ல பாக்கிற கூட தியேட்டர் வந்து பாப்பாங்கன்ற ஒரு எண்ணத்துல உருவாக்கி இருந்தாங்கன்னா அது புதுசா இருந்தது. அப்ப டிடிஹெச் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா மறைமுகமா நாங்க
சினிமா வந்து திரையில திரையிட மாட்டோம்னு சொல்லி ஒரு அமைப்பே சொல்றதுனால இன்னைக்கு பொதுமக்கள் மத்தியில வந்து டீடைல்ஸ்ல பார்க்கணும்ன்ற ஆர்வத்தை வந்து தூண்டி விட்டு இருக்காங்க. சோ இது மக்கள் மத்தியிலயும் வந்து படத்தை ரிலீஸ் ஆகலன்னு அவருக்கு ஒரு ரசிகர்கள் இருக்காங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு, எத்தனையோ பிராமணர்கள் இருக்கு. ஏன்னா ஒரு திரையரங்கர் வந்து மூடனா நீங்க சொல்றாங்க திரையரங்கு வந்து மூடணும் வந்து 21ஆம் தேதி வரை சொல்றாங்க உலகமே அழிஞ்சு போகுது, இதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க சினிமா அழிஞ்சு போகுதுன்னு சொல்லி. சோ இப்படி சொல்றது வந்து என்ன நீங்க யோசனை பண்ணி பார்த்தா திரையரங்கு திறந்திருந்தா மாதத்துக்கு பல லட்சம் வருவாய், ஆனா திரையரங்கு மூடனா பல கோடி ரூபாய் வருவாய். காரணம் லேண்ட் வேல்யூஷன் அந்த அளவுக்கு வந்து உயர்த்து. சோ இதனால வந்து அவங்க நாங்க கஷ்டப்படுறோம் சொன்னது வந்து எந்த விதத்துல நியாயம் கிடையாது. தயாரிப்பாளர்கள் எடுத்துக்கொண்டா 99% இன்னைக்கு பொருளாதாரத்துல பாதிக்கப்பட்டு எவ்வளவு சிரமத்துல இருக்காங்கன்னு சரித்திரங்கள் நீங்க புரட்டு பாருங்க. எந்த தயாரிப்பாளர் நல்லா இருக்காங்க 1% கூட நல்லா இல்லை. நிச்சயமா வந்து இந்த படம் வந்து டிடிஎச்லயும் பார்க்கலாம், திரையரங்குகளும் அதுக்காக சவுண்ட் டெக்னிக்கலா வந்து அதுக்காக ஸ்டடி பண்ணி ஒரு புதுமை அதையும் வந்து கொண்டு வரணும்ன்ற ஒரு நல்லெண்ணத்துல வந்து அதையும் வந்து அறிமுகப்படுத்திருக்காருன்னு சொன்னா அது எதுக்காக தியேட்டர்ல பாக்கணும்ன்ற ஒரு எண்ணம் தானே, அதை நம்ம வரவேற்கணும். அப்படிப்பட்ட ஒரு முயற்சிகளை வந்து நிச்சயமா இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து கொண்டு வந்ததுக்காகவே. காரணம் ஒரு விஷயம் நீங்க பாருங்க, இந்த ஒரு விஷ பரீட்சையில இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல பொருளாதாரத்துல பாதிக்கப்பட்டா அது வெறும் ஒரே ஒரு கமலஹாசன் மட்டும்தான். ஆனா இந்த முயற்சி வெற்றி பெற்றால் இந்த திரையுலகமே வந்து நன்மையடும், எதிர்காலமும் நன்மையடைதுல வந்து சந்தேகமே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு நல்ல கான்செப்டை புரிந்து கொள்ளாமல், ஏன்னா இன்னைக்கு சிம்பிளா பாருங்க, முதல்ல என்ன சொன்னாங்க டாடா ஸ்கேல் வரப்போகுதுன்னு, இப்ப பார்த்தா 5 DTH பீப்புள் வந்து இன்னைக்கு ரெடியா இருக்காங்கன்னா அதுலயும் வந்து உண்மையிலே வந்து பாராட்ட வேண்டிய விஷயம் எல்லாரும் பார்க்கலாம். யார் வேணும்னாலும் இன்னைக்கு வந்து டிடிஎச்லும் பார்க்கலாம், தியேட்டரும் பார்க்கலாம், அந்த ஆர்வத்தை தூண்டி விட்டுருக்கு. டிடிஎச்ல வரக்கூடிய வரை ட்ரெய்லர் மாதிரி தான் பார்த்தவங்களும் வந்து திரையரங்குல வந்து அகண்ட திரையில பார்க்க வந்து விரும்புவாங்க. சோ இப்படிப்பட்ட வளர்ச்சி வந்து தயவு செய்து நல்லா சிந்திங்க, தைரியமா வந்து இந்த பிரச்சனையை சந்திங்க. நல்லது நடக்கும், நல்லது நடிப்போம். நன்றி, வணக்கம்.